சரண் கொஞ்ச நேரத்தில் சேரன் ஆயிட்டார். எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நான் முதல்ல வயசை பற்றி பேச போகிறதில்ல, ஏன்னா வயசாயிருச்சுன்னு கவலைப்படுறவங்க தான் வயசை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சுன்னு கவலை வந்துருச்சு, எனக்கு இன்னும் வயசாகலை, நான் இன்னும் காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் 10 வருஷம் கழிச்சாலும் நான் இப்படியே தான் இருப்பேன். அப்போ கூட நீங்கள்லாம் என்னை பார்த்து புறாமப்படத்தான் போகிறீங்க வரிசையாக, கனியாகட்டும் கருப்பழனியப்பன் ஆகட்டும் அத்தனை பேரும். போங்க பீப், நீங்களும் உங்கள் காதலும், அது எனக்கு சொல்ல தெரியல. அந்த பொம்பளைங்களை டீப் போட்டு கூப்பிடுறதுன்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதுவரைக்கும் நான் எந்த பொம்பளையும் டீப் போட்டு கூப்பிடல, அதனால் என்னை வந்தவொன்னு சொல்ல சொன்னாங்க, அந்த டைட்டில் சொல்லுங்க அப்படின்னு, இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். நான் இந்த தயாரிப்பாளர் திரு கண்ணன் அவர்கள், அவர் எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன், ஆனால் நிறைய அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த படம் ஆரம்பித்த நாட்கள்லேருந்து எனக்கு நிறைய செய்திகளை ஒவ்வொருத்தெல்லாம் மாறி 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 சொல்லும் பொழுது அவரை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். எப்படி ஒரு முதல் படம் அந்த இயக்குனரை நம்பி அந்த கதையை கேட்டு, அதுவும் முதல் படத்துலேயே அவரே நடிக்கிறேன்னு சொல்லும் பொழுது, அதையும் கேட்டுட்டு நீ இதை பண்ணுன்னு தைரியமாக ஒருத்தர் சொல்லும் பொழுது எனக்கு ஹென்றி சார் ஞாபகம் வந்தார். என்னை நம்பி எனக்கு படம் கொடுக்கும் பொழுது அவரை நான் பார்த்தது மாதிரி இப்போ நான் அவரை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இன்னைக்கு தான் பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், இந்த படத்தோட டைட்டிலுக்கும் இந்த படத்தோட காட்சிகளுக்கும் இந்த படத்தோட தயாரிப்பாளர் வயசுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. எப்படி அவர் இதை சம்மதிச்சிருப்பார், எப்படி அதை எடுத்திருப்பார், எப்படி இதை புரிஞ்சிருப்பார், இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்து அதன் மூலமாக ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு கணிப்பு அவருக்கு எப்படி வந்திருக்கும்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அந்த தயாரிப்பாளருக்கு முதல்கள் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும் சார், உங்களை நம்பி நிறையா அஸ்டண்டேட்டர் கூட்டம் வெளியில் காத்திருக்கு. இந்த படம் ஓடுனப்பிருக்கிறோம், உங்கள் வாசல் கதவுகளை நிறைய அஸ்டண்டோட கைகள் தட்டும். ஒவ்வொரு அஸ்டண்டோட கதையும் பொறுமையாக கேளுங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பாக்யராஜ் சாரும், ஒரு விக்ரமன் சாரும், ஒரு பாரதிராஜா சாரும் ஒளிஞ்சிருக்காங்க. அவங்கள கண்டுபிடிச்சு நிறைய புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. வளர்ந்து அவங்களை தயவு செஞ்சு தேடி போகாதீங்க, அதனால் உங்களுக்கு வந்து நிறைய மனப்பிரச்சனைகள் உருவாகும். ஏன்னா வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிற விஷயங்கள் சரின்னு நமக்கு தோணாது, நம்ம சொல்கிற விஷயங்கள் சரின்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் புதுசாக படம் பண்ணணும்னு நோக்கி உங்கள் கதை வந்து தட்டுறவங்க வந்து கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களுக்கு செவி கொடுத்து உங்களுடைய எண்ணங்களை மரியாதை செஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்து அதன் மூலமாக தனக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்கணும்னு நிறைய அஸ்டாண்டர்ட் நம்பி இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வாங்க. உங்கள் பேனர் பெரிய பேனர் ஆகணும், ஏவிஎம் மாதிரி, வாகினி மாதிரி, கேஆர்கே அப்படின்னு போட்டாலே ஒரு கைத்தட்டு அளவுக்கு ஒரு பெரிய பேனராக உங்களுடைய பேனர் மாறணுன்றது என்னுடைய உளமகிழ்ந்த ஆசை. ஏன்னா அதில் நீங்கள் இப்போ கொடுத்துருக்க உதவி இயக்குனர் ராமகிருஷ்ணன் வந்து என்னுடைய உதவி இயக்குனர் இருக்கிறாங்க. எனக்கு கூடுதலாக ஒரு ப்ரேயர் இருக்குது உங்களுக்காக, அந்த ப்ரேயர் வந்து என்னுடைய தாயின் மூலமாக நிறைவேறும் கண்டிப்பாக உங்களுக்கு. உங்கள் பேனர் ஜெயிக்கணும். அதே நேரத்தில் வந்து இந்த படத்தோட இயக்குனர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து என்னோட தேசிய கீதம் படத்திலேருந்து என்னோட பணிபுரிகிறாரு, பணிபுரிந்தார். கடைசியாக தவமாய் தவம் இந்த வரைக்கும் என்னோட கூட இருந்தார். வாழ்க்கையில் வந்து சில சம்பவங்கள் வந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காகவே நடக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களையும் கடந்து போகும் பொழுதெல்லாம் எங்கேயோ ஏதோ ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட எங்கேயோ ஒரு மூலையில் சந்திப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல உதவுவாங்க, எங்கேயோ ஒருத்தர் கை தூக்கி விடுவாங்க, இல்லை எங்கேயோ ஒருத்தர் நமக்கு எதிரியாக கூட மாறுவாங்க. ஸோ கால்கள் நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஏதோ ஒரு காரணமாகத்தான் இருக்கும். மாற்றங்களை நோக்கியே நமது பயணம் போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி என்னோட ராமகிருஷ்ணன் பயணமானந்த நாட்கள், எத்தனையோ நாட்கள் வந்து நானும் அவனும் வந்து இரவு நேரங்களில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, திட்டிகிட்டு இருக்கும் பொழுது, கோவப்படும் பொழுது, இல்லை அவனை நான் அடிச்சிருக்கேன் அடிக்கும் பொழுது, இல்லை படங்களில் வேலை பணிபுரியும் பொழுது, அந்த படத்துக்காக ரெண்டு பேரும் என்னுடைய உதவி இயக்குநர்கள் மாதிரி ஒரு நல்ல டீம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லா இயக்குநர்களுக்கும் கிடைச்சிருக்காங்களான்னு தெரியாது. ஏன்னா அவ்வளவு மாடு அவ்வளப்பாங்க, அந்த 24 hours சினிமா 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 சினிமா, அதை தவிர வேற ஒன்றும் நாங்கள் பேச மாட்டோம். சினிமாவை மட்டுமே நேசித்தோம், சினிமாவை மட்டுமே காதலிக்கிறோம், சினிமா மட்டும்தான் எங்களுக்கு மூச்சு அப்படின்னு நாங்கள் வாழ்ந்தோம். அதனால தான் எங்களால் வந்து இவ்வளவு போராட்டங்களுக்கு நடுவுலையும், இவ்வளவு பெரிய கமர்ஷியல் மசாலாக்களுக்கு நடுவுலையும், இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டங்களுக்கு நடுவுலையும் ஒரு நல்ல படங்கள் ஓடும், நல்ல படங்கள் ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு காரணம் வந்து நானும் என்னுடைய டீம். என்கிட்ட வந்து இது வரைக்கும்
இந்த 10 படங்கள்ல ஒரு குறைந்தது ஒரு 45 46 உதவி இயக்குனர்கள் கடந்து போயிருக்காங்க. அந்த 46 பேரோட உழைப்பை வந்து நான் மறக்கவே முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வகையில வந்து எனக்கு நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 46 தூண் இருக்கு. அந்த 46 தூண்கள் தான் என்னை கொண்டு போய் ஒரு சேரனா விக்ரமன் சார் சொல்லும் போது ஆட்டோகிராஃப் பத்தி அப்படி பேசினாருன்னா ஆட்டோகிராஃப் ஆரம்பிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நானும் என் உதவி இயக்குனரும் சாப்பிட காசு இல்லை. ஆட்டோகிராஃப் ஆரம்பிக்கும் பொழுது ஜீரோ பேலன்ஸ் தான். ஆனால் அந்த முதல் நாள் நான் போய் கேரளாவில் இறங்கி படப்பிடிப்புக்காக காட்சி தயார் பண்ணிக்கிட்டு கேமரா வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் மேனேஜர் வந்து பக்கத்தில் சொல்றார், சார் இந்த ஃபர்ஸ்ட் மந்த் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலன்ட்டு ஃபைனான்சியர் ஃபோன் பண்ணிட்டே இருக்கார், நீங்கள் ஒரு வார்த்தை பேசிடுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஷார்ட் எடுக்க போகும்போது ஓன் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் பார்ப்பீங்க, என்னோட ஷூட்டிங் வந்து பாருங்கள், என் உதவி இயக்குனரோட சுறுசுறுப்பு வந்து யாருக்குமே இருக்காது. அப்படி ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனிதன் தான் அந்த ராமகிருஷ்ணன். அதனால தான் அந்த சுறுசுறுப்பு இந்த படத்தில் இன்னைக்கு பார்க்கும் பொழுது தெரியுது. அதை ஆடுற ஆட்டம், போடுற கூத்து, அடிக்கிற முத்தம், எழுதியிருக்க டைலாக்கு, வாங்கியிருக்க வேலை, நடிகர்களை பயன்படுத்தியிருக்க விதம், கேமராவை கையாண்டிருக்கும் விதம், பாடல் வாங்கியிருக்கும் விதம், எல்லாத்துலேயுமே அந்த சுறுசுறுப்பும் அந்த உழைப்பும் எல்லாத்தையும் மீறி ஒரு தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையில் ஜெயிச்சவங்க தான் சார் நீ இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேரும். அதுக்கு பெரிய உதாரணம் வந்து எங்களுக்கு யாருன்னா, நாங்கள் ரெண்டு பேரை வந்து ரொம்ப பெரிய, அதாவது பாலச்சந்தர் பாரதராஜா சார் வந்து எங்களுக்கு எப்படி வந்து மிகப்பெரிய முன்னோடிகளாக குருக்களாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு இயக்குனர் நடிகளாகலாம் அப்படின்றதுக்கு வந்து பெரிய தன்னம்பிக்கை கொடுத்தது திரு கே பாக்யராஜ் சார் அவர்களும் திரு டி ஆர் அவர்களும். நான் இந்த இன்விடேஷனை பார்த்தோன்னா நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், நீ டி ஆர் ஏண்டா விட்ட, டி ஆரோட படம் இந்த இன்விடேஷன்ல இருந்திருக்கணும். ஏன்னா உலகம் முழுக்க ரஜினிகாந்தோட படங்களுக்கு ஏற்பட்ட அதே மரியாதை, அதை விட அதிக மரியாதையை வாங்கியவர் டி ராஜேந்தர். அவருடைய படங்களுக்கு பெண்களும் ஆண்களும் கூட்டம் கூட்டமா நின்றுருக்கோம். உயிரிழ உஷா படத்தை எல்லாம் மதுரையில பார்க்கும், 100 நாள் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் அந்த படம். அது எப்படி வந்துச்சு? ஒரு மனுஷன் தன்னோட முகத்தை நம்புறதை விட தன்னோட மூளையை நம்பணும். எனக்குள்ள இருக்க மூளை அவ்வளவு சக்தி வாய்ந்ததா, இந்த மூளையால வந்து இந்த உலகத்தை திருப்ப முடியும், இந்த மக்களை திருப்ப முடியும், அறிவுதான் அழகை விட சிறந்ததுன்னு சொல்லி வைக்க முடியுன்றத அந்த ஒவ்வொரு இயக்குனரும் ப்ரூவ் பண்ணாங்க. அதுல எங்களுக்கு முன்னோடியா முதல்ல ப்ரூவ் பண்ணது திரு கே பாக்யராஜ் சார் அவர்களும் திரு டி ஆர் அவர்களும். அவங்களுக்கு நாங்க வந்து எங்களுடைய தலை சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா பாக்யராஜ் சார் இல்லைனா நாங்கெல்லாம் கிடையாது சார். கண்டிப்பா சார், நானும் மேலூர்ல இருந்து பஸ் ஏறும் பொழுது பாக்யராஜ் சார் போட்ட அந்த கண்ணாடி அந்த கிப்பியை வச்சிருந்த பெல்பாட்டை போட்டுட்டு நான் பாக்யராஜ் சார் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் வந்தேன். அது வந்ததுனாலதான் சார் இன்னைக்கு என்னால ஜெயிக்க முடிஞ்சு. நான் வந்து ரஜினி மாதிரி வரணும், கமல் மாதிரி வரணும்னா இன்னைக்கு எங்கேயோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு மூலையில் நின்றுப்பேன் சார். பாக்யராஜ் சார் மாதிரி ஜெயிக்கணும்னு சொல்லி வந்து சார், ஆனா உங்களுக்கு நான் ஜெயிக்கல, ஆனா ஒரு ஓரத்துல ஒரு சேரனா உட்கார்றதுக்கு எனக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு சார். எனக்கு அந்த இடத்தை கொடுத்த உங்க உழைப்புக்கு நாங்க மரியாதை செலுத்துறோம் சார். அனைத்து ஒட்டுமொத்த இயக்குநர்களும், ஒட்டுமொத்த உதவி இயக்குநர்களும், ஒட்டுமொத்த இயக்குநர்களாக இருந்த நடிகர்களும் உங்களுக்கு தான் சார் நாங்கள் கடவுப்பட்டிருக்கோம். நீங்க போட்ட ரோட்ல தான் நாங்க அத்தனை பேர் இன்னைக்கு பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த ரோட்ல பயணமாகறவன் தான் அடுத்து ஒரு பஸ்ல ஏறியிருக்கான் மிஸ்டர் ராமகிருஷ்ணன். அந்த ராமகிருஷ்ணனை சந்திச்சப்ப எனக்கு தெரியும், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ராமகிருஷ்ணனுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தேசிகிதம் படம் ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்துட்டோமா? ஆமாம், போயிட்டு வந்துட்டதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் அவன் எங்கள்கிட்ட சேர்ந்து முதல் பட வேலை பார்த்துருக்கான், ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கான். அப்போ அவனுக்குள்ளே எவ்வளவு கனவுகளும், எவ்வளவு எதிர்பார்ப்புகளும், எவ்வளவு வாழ்க்கையை பற்றிய தேடல்களும் இருக்கும்னு எனக்கு தெரியும். டிஸ்கஷன் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பத்தியான ஒரு 1:30 இருக்கும், திடீர்னு படியில் கீழே சாப்பிட இறங்கும்போது டப்பு டப்புன்னு அப்படி சுருண்டு விழுந்துட்டான் கீழே. சுருண்டு விழுந்த உடனே போய் பாக்குற கை காலெல்லாம் அப்படியே விரைச்சிருச்சு, ஒண்ணுமே புரியல. ராமகிருஷ்ணன் தட்ட ஒண்ணுமே மூச்சு பேச்சு இல்ல. அப்படியே எனக்கு அப்ப வண்டி ஓட்ட தெரிஞ்சது என்னோட அதிர்ஷ்டம். அப்படியே தூக்கி என்னோட ஹோண்டா சிட்டி வண்டி இருந்துச்சு, தூக்கி உள்ள போட்டு நான் என்ன வேகத்துல வண்டி ஓட்டினேன்னு தெரியாது. அந்த வண்டியை ஓட்டிட்டு போய் வாகனிக்குள்ள உள்ள விட்டு அவனை நானே ஸ்ட்ரக்சர் எடுத்து உள்ள போட்டு உள்ள கொண்டு போய் தருவேன் சார், சீக்கிரம் காப்பாத்துங்க சார், சார் என்ன தெரியல சார், மயக்கம கிடக்க சார் சொல்லி அந்த பதட்டம் வந்து எனக்கு அவ்வளவு பயம். ஏன்னா ஒரு மனிதனை இழக்கிறான்றதை விட ஒரு கனவை சுமந்த ஒரு மனிதனை இழப்பது இந்த வாழ்க்கையில் கொடுமை. அந்த கனவை சுமந்த மனிதனை இழந்து விட கூடாதுன்றதுக்காக அவ்வளவு என்னாலும் பண்ண அதிர்ஷ்டம், கடவுள், பிரேயர், நம்பிக்கை அவனை வந்து ஒரு நாள்ல அப்படி வெளியே வந்துச்சு. சரியானா பயப்படாத, என்னைக்குமே நம்பிக்கை தொடரவிடாத. நம்ம உடம்புல இருக்க நோய் நம்மளுடைய தன்னம்பிக்கை முன்னாடி தோத்து போகணும். நம்ம உடம்புல இருக்க வியாதிகள், நம்மளுடைய வறுமை நம்மளோட தன்னம்பிக்கைக்கு முன்னாடி தோத்து போகணும். தன்னம்பிக்கை ஜெயிக்கணும், வெளியே வா, உன்னால முடியும்னு சொன்னேன். அண்ணன் இழந்து போறன்னார் இன்னைக்கு அவன். நான் அன்னைக்கு விட்டுருந்தான்னா அவர் டைரக்டர் நாங்கள் இழந்திருப்போம். இன்னைக்கு அவனை கொண்டு வந்து ஒரு டைரக்டரை நிப்பாட்டி பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம்.
அவர் வந்து இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஆடியோ ரிலீஸ் இன்விடேஷன் கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் எங்கிட்ட பேசல. எல்லாரும் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, உங்க அசிஸ்டன்ட் படம் வச்சிருக்காரு சொன்னாரா சார், சார் ராமகிருஷ்ணன் படம் ஷூட்டிங் போலையே பாத்தீங்களா போனீங்களா அப்படிங்கும் போது எனக்கு ஒரு கோபம் இருந்தது உன் மேல. என்னன்னா, ஏன் சொல்லல, ஏன் இவனும் எல்லாரும் மாதிரி நடந்துக்கிறான். சினிமாவில் வெற்றியை எதிர்பார்க்கலாம், லாபத்தை எதிர்பார்க்கலாம், பெயரை எதிர்பார்க்கலாம், ஆனா சினிமாவில் நன்றியை மட்டும் எதிர்பார்க்கவே கூடாது. நமக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். ஆனா இவனும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டானோ எனக்கு அப்படின்னு எனக்குள்ள ஒரு கோபமும் ஒரு அழுகையும் கூட வந்தது. ஆனா அவன் கடைசியா என்கிட்ட வந்து இன்விடேஷனுக்காக பெயர் போடணும் வந்து கேட்டப்போ, எதுக்கு நீ என்னை தேடி வந்த அப்படின்னு கேட்டேன். நான் ஆடியோ ரிலீஸுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார். இவ்வளவு நாளா என்கிட்ட தெரியப்படுத்தலை, இவ்வளவு நாளா நான் படம் பண்றேன்னு சொல்லலை. யார் யாரோ வந்து என்கிட்ட கேட்கும் போது எனக்கு வெட்கமாகவும் அவமானமாகவும் இருந்துச்சு. ஆனா இப்ப நீ வந்து எந்த நம்பிக்கையில நான் வருவேன்னு நினைச்சு நீ என்கிட்ட கேட்கிறேன்னு கேட்டேன். அப்போ சொன்னான், இல்லை சார், 4 வருஷமா நான் போராடிட்டேன். நான் தெரிஞ்சோ தெரியாமல முதல்ல நடிகனாகி அப்புறம் இயக்குனர் மாதிரி ஆகி போச்சு. நடிகனாகிட்டு 4 வருஷமா எனக்கு படம் இல்லாம ப்ரொடியூசர் கிடைக்காம கதைகளை சொல்லி 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 ஒவ்வொரு ப்ரொடியூசர் திருப்பி அனுப்பும்போது முதல்ல 2-3 கம்பெனிகளை நான் கதை சொல்லி ஓகே என்னோட உடனே உங்ககிட்ட வந்து நான் சொன்னேன். சொல்லி 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 அந்த கதைகள் நடக்காம அந்த முயற்சி தோத்து போய் அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு வந்து மூஞ்சி இல்லை சார் உங்ககிட்ட, நான் இந்த படமும் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் முழுமையாக முடிச்சதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்கணும்னு ஒரு வைராக்கியத்தோடு இருந்தேன் சார். இப்போ நான் முழுமையாக முடிச்சுட்டேன். இப்போ கூட இந்த படத்தை இன்னொருத்த வாங்கினாங்க, இந்த படம் கண்டிப்பாக வெளியாகணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை வந்து பார்க்குறேன் சார். நான் எப்போ உங்கள் உதவி இயக்குனர் தான், நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களை விட்டு நான் விலக மாட்டேன். எப்போ உங்கள் மேலே இருக்க அன்பும் மரியாதையும் எனக்கு இருக்கு சார்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ இது ஒரு அழகான ஒரு உறவு, ஒரு இயக்குனருக்கும் ஒரு உதவி இயக்குனருக்குமான உறவு இருக்குல்ல, அது ஒரு மிக அழகான உறவு. ஒரு மனைவியை விட, ஒரு தாயை விட, ஒரு தங்கைகளை விட, ஒரு சொந்தங்களை விட அதிகமாக நாங்கள் வாழ்கிறது உதவி இயக்குனர்களோட தான். அந்த உதவி இயக்குனர்களுக்கு சில நேரங்களில் நாங்கள் பிடிச்சவங்களா இருப்போம், சில நேரங்கள் நாங்கள் பிடிக்காதவங்களா இருப்போம். அது எங்களோட சூழல். அதை வந்து அவங்க தவறு எடுத்துக்கிறாங்க சில பேர். அதனால தான் சில பேர் புரிஞ்சுக்காமல் போயிடுவாங்க, புரிஞ்சுக்காமல் பேசாமல் இருப்பாங்க. ஆனால் காலம் மெதுவாக அவங்களுக்கு அதை உணர்த்தும். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நல்லா ஞாபகம் இருக்குது, நாங்கள் ஒவ்வொரு படம் முடிச்சிட்டோம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் வறுமையில் இருக்கிறப்போ எங்கள் வீட்டில் எல்லாரும் உட்காந்து என் மனைவி எல்லா அசிஸ்டண்ட்டையும் உட்கார வச்சு தான் சோறு போடுவாள். ஸோ எல்லோரும் சாப்பிடும் போது தான் நானும் சாப்பிடுவேன். ஸோ அந்த உறவை வந்து நாங்கள் தவறாக நினைக்கிறதுக்கோ, இல்லை அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கோ, இல்லை அவங்க வந்து வரக்கூடாது நினைக்கிறதுக்கோ எந்த காரணமும் எந்த காலத்திலையும் எந்த இயக்குனர் மனசுலையும் தோணாது. நல்லா உதவி இயக்குனர்கள் நினைச்ச ஒவ்வொரு இயக்குனர்களும் தன் உதவி இயக்குனர் நல்லா வரணும், நல்லா வரணும், ஜெயிக்கணும்னு நினைப்பான். ஏன்னா அவனும் ஒரு காலத்தில் அதே மாதிரி சொத்துக்கும் வாழ்க்கைக்கும் கஷ்டப்பட்டவன். ஸோ என்னுடைய உதவி இயக்குனர் இந்த ராமகிருஷ்ணன் நல்லா வரணும், நல்லா வருவார் கண்டிப்பாக, இருக்கட்டும், அதுக்கான திறமைகள் இருக்கு. இந்த படத்தை பார்க்கும்பொழுது ராமகிருஷ்ணா நீ நல்லவனா கெட்டவனான்னு கேட்க தோணும். ஏன்னா திடீர்னு ஒரு பயங்கரமா 10 ஃபிகரோட சேர்ந்து ஒரு கும்மாளம் போடுறாரு. அது என்ன ராமகிருஷ்ணன், வேட்டியை தூக்கி தூக்கி ஆடுற, அது கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. அது பழனியப்பன் சொன்னது உண்மைதான். என்னன்னா, நான் எடுத்திருந்தா நீங்களும் உங்க காதலாம் அப்படின்னு எடுத்திருப்பேன். ஆனா நீ வந்து நாக்கை கடிச்சுக்கிட்டு பல்லு அடிச்சுட்டு டங்கு 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 டங்குன்னு, ஒருவேளை நீ பார்த்து சார் டஸ்டண்ட சேர்ந்திருக்கலாம் பரவாயில்ல. ஆனா அதுக்காகத்தான் நீ பயப்பட்டு இருக்க. இந்த பாட்டை பார்த்தா நம்மளை ஒரு மாதிரி தப்பா எடுத்துருவாங்களோ அப்படின்றதுக்காக கரெக்டாக அடுத்த ஒரு காட்சி, அந்த மூர்த்தி பாண்டிச்சேரி மூர்த்தி பேசுகிற அந்த காட்சியில் அந்த அந்த பிச்சை எடுக்கிற ஆள் பேசுகிற அந்த காட்சி, அப்படியே ஜெயபிரகாஷ் சார் பேசுகிற அந்த காட்சி, அது ரெண்டுமே வந்து உன்னை வந்து இது ஒரு நல்ல படம், இந்த படத்துக்காக இந்த நல்ல படத்துக்காகத்தான் இந்த பாட்டை ஒரு காரணமாக வச்சுருக்காரு அப்படின்னு உன்னை வந்து உச்சி முகர தோணுது. ஸோ அதனால் வந்து நீ ஜெயிப்ப, நீ கண்டிப்பாக நல்லா வருவ, இந்த படம் வெற்றி பெறணும். இந்த படத்தில் எல்லா கலைஞர்களும் இந்த படத்துக்காக நல்லா வேலை பார்த்துருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் எனக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து சினிமாவில் எடுத்த உடனே 10 லட்சம் 10 கோடி 5 கோடின்னு கேட்குற இடத்துல எல்லாருமே சின்ன சின்ன தொகைகள்லாம் வாங்கிக்கிட்டு இந்த படத்தை ஒத்துக்கிட்டு இருப்பீங்க, இன்க்ளூடிங் கேமராமேன், மியூசிக் டைரக்டர், எல்லாரும். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் நல்ல பெயரையும் நல்ல மனசுக்கான சந்தோஷத்தையும் தேடித்துன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த கதை எனக்கு தெரியும். கதையோட முடிவில் உங்களுக்கு ஒரு சின்ன கண்ணீர் வரும் படம் பார்க்கும் பொழுது. ஸோ இது ஜெயிக்கணும், இது ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கணும். இதன் படமாக இந்த டீமும் இந்த கம்பெனியும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நிறுவனமாக மாறி மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்து நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுக்கணும். நன்றி, நன்றி, நன்றி.